அனைவருக்கும் வணக்கம். ஸோ லைவ் டெஸ்ட் வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அரசாங்கம். உள்ளாட்சி அரசாங்கம் 11th இருக்குது. பாடம் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 9th புக்கில் இருக்கிற பாடத்தை ஒழுங்காக படித்தாலே போதுமானதான். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் டெப்த்தாக இந்த மாநகராட்சி பற்றி, நகராட்சி பற்றி, கிராம ஊராட்சி பற்றி, அப்புறம் 3 வகைகளாக பிரித்தது, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிறையா இருக்கும். அதனால் கொஸ்டினை கேட்கும்போது உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக போயிடும். இந்த படம்லாம் படித்து தெரிஞ்சுக்கிறதுல நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கிறது. இப்போ நீங்கள் நகராட்சி ஏரியாவில் தான் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே நகராட்சி ஆணையர்னா யாருன்னு தெரியும். இந்த மாதிரி தெரிஞ்சுக்க வேண்டிய படம் தான். ஓகே, கொஸ்டின் கேட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4வது சட்டத்திருத்தம்னு சொல்லுவாங்க, மசோதா 4வது சட்டத்திருத்தம். அதுக்கப்புறம் அதாவது தமிழ்நாடு நகர்ப்புற சட்டங்களில் 4வது சட்டத்திருத்தம். நல்லா கேட்காங்க, தமிழ்நாடு நகர்ப்புற சட்டம் 4வது சட்டத்திருத்தம். அடுத்து தமிழ்நாடு பஞ்சாயத்தில் 2வது சட்டத்திருத்தம். இந்த மசோதா மூலம் 6 மாதங்களுக்கு நீடிக்கிறோம் பதவிக்காலத்தை, உள்ளாட்சி அமைப்புக்கான பதவிக்காலத்தை 6 மாதத்துக்கு நீடிக்கிறோன்னு சொன்னாங்க. அது எந்த ஆண்டு, அது எந்த வருஷ சட்டத்திருத்தம்? தமிழ்நாடு நகர்ப்புற சட்டம்னா அது 4வது சட்டத்திருத்தம், தமிழ்நாடு பஞ்சாயத்துன்னா அது 2வது சட்டத்திருத்தம். 4-2 நகர்ப்புறத்துக்கு 4, பஞ்சாயத்துக்கு 2. அந்த சட்டத்திருத்தம் எந்த வருஷம்? அந்த பதவிக்காலத்தை 6 மாதத்துக்கு நீட்டிக்கிறேன்னாங்க. எந்த வருஷம்? ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் நீடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும் ரீசெண்டாக தான் அப்புறம் எலெக்ஷன் நடந்துச்சு, கொஞ்சமாக அப்படி நீட்டிச்சுக்கிட்டே வந்தாங்க. அடுத்த கொஸ்டின், 1994 சட்டத்தின்படி தமிழ்நாட்டில் முதலில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் மொத்தம் எவ்வளவு பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க? பஞ்சாயத்தில் இவ்வளோ பிரதிநிதிகள் வந்து பஞ்சாயத்தின் 3 அடுக்குகளுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 3 அடுக்கு இருக்குது, மொத்தம் 3 அடுக்கு தெரியும் உங்களுக்கு, கிராமம். அது ஓகே, அது சொல்லக்கூடாது. 3 அடுக்குகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. எவ்வளோ பிரதிநிதிகள்ப்பா? 1994 முதலில் நடைபெற்ற சட்டமன்ற உள்ளாட்சி தேர்தலில் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் பேர் தெரிஞ்சுக்கணும்ல, 1,17,000 பேர். இது அப்போ அப்டேட், இப்போலாம் கொஞ்சம் கூட, 1,17,000 பேர். ரைட், அடுத்த கொஸ்டின், தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் இந்த ஆண்டு மாற்றப்பட்டு தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் டேஷ் என புதிதாக ஏற்றப்பட்டது, பின்பு அது திருத்தப்பட்டதுங்கிறாங்க. நான் கேட்குறேன்னா தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம்னா எந்த வருஷம், பொதுவாக அது எந்த வருஷம் மாற்றப்பட்டது, அது புதுசாக ஏற்றுனாங்க. இந்த தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம்னாலே இந்த இயர் தான் ஃபஸ்ட் ஆன்சர், அது இந்த வருஷம் தான் மாற்றப்பட்டதுங்கிறாங்க. திருத்தப்பட்டது நானே சொல்லிடுறேன், திருத்தப்பட்டது தேவையில்லை. தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம்னா எந்த ஆண்டு? அந்த தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் தான் மாற்றப்பட்டு தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் என புதிதாக ஏற்றுனாங்க திரும்ப. அதாவது கொள்கைகள் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாற்றிருப்பாங்க. தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம்னாலே 1958, அதை மாற்றி தான் 1994 புதுசாக ஏற்றுறாங்க. 96 திருத்தினாங்க, 96 திருத்தினாங்க. ரைட், 96 திருத்தினாங்கள, அந்த திருத்தத்தின் மூலம் வளர்ச்சிக்கான திட்டங்களை ஏற்படுத்த 3 ஆரம்பித்தாங்க. அது என்னென்ன கீழே போடுங்க. அந்த 1996 திருத்தத்தின்படி வளர்ச்சிக்கான திட்டங்களை வலுப்படுத்த மொத்தம் 3 விஷயம் ஆரம்பித்தாங்க. அது என்னென்ன? மாவட்ட திட்டக்குழு, மாநில தேர்தல் ஆணையம், மாநில நிதி ஆணையம். மாவட்ட திட்டக்குழு, மாநில தேர்தல் ஆணையம், நிதி ஆணையம்.
இந்த மூணு விஷயத்தெல்லாம் உருவாக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின் நான் ஒரு மூணு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவேன், அந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டானு சொல்லணும். மாநகராட்சியின் தலைமை நிர்வாகி மேயர் ஆவார். கொஸ்டின் நம்பர் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட், மாநகராட்சியின் தலைமை நிர்வாகி மேயர் ஆவார். அடுத்த கொஸ்டின், இது ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து, மாநகராட்சியின் தலைமை நிர்வாகி ஆணையர் ஆவார். ஃபஸ்ட்டு மேயர் ஆவார், அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஆணையர் ஆவார். மாநகராட்சி ஆணையரின் பதவிக்காலம் 3 ஆண்டுகள். மாநகராட்சியின் ஆணையரின் பதவிக்காலம் 3 ஆண்டுகள். இந்த கால அளவை மாநில அரசாங்கம் விரும்பினால் நீடிக்கலாம். ஒரே ஸ்டேட்மெண்ட் எடுத்தாங்க, மொத்தம் 3 ஸ்டேட்மெண்ட். தலைமை நிர்வாகி, மாநகராட்சியோட தலைமை நிர்வாகிங்கிறது மேயர் தான் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட். மாநகராட்சியோட தலைமை நிர்வாகிங்கிறது ஆணையர் தான் அப்படிங்கிறது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட், மாநகராட்சியோட ஆணையர் பதவிக்காலம் 3 ஆண்டுகள், தேவைப்பட்டால் விரும்பினால் நீடிக்கலாம் அப்படிங்கிற. ஸோ தலைமை நிர்வாகி கரெக்டாக, இந்த மாநகராட்சியோட ஆணையர் பதவிக்காலம் 3 ஆண்டுகள் தானா? 3 ஸ்டேட்மெண்ட்டில் எது ரைட்ராங்? ஓகே, ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. ஏன்னா மாநகராட்சியோட ஆணையர் வந்து பார்த்திங்கன்னா தலைமை நிர்வாகி ஆணையர் தான். ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு, மேயர் கிடையாது. ஏன்னா மாநகராட்சி ஆணையர்னா ஐஏஎஸ் சார்ந்த ஒருத்த அதிகாரியாக போடுவாங்க, அவர் பதவிக்காலம் 3 வருஷம் தான். தமிழக அரசு வேணும்னா அதை நீடிக்கலாங்க, நமக்குள்ளே விரும்பினா நீடிக்கலாம். அடுத்த கொஸ்டின், 12வது அட்டவணையில் மாநகராட்சி மேற்கொள்ள வேண்டிய பணிகள் பட்டியலிடப்பட்டுள்ளது, எத்தனை பணிகள்? 12வது அட்டவணையில் மாநகராட்சி வந்து இந்த பணியெல்லாம் மேற்கொள்ளணும்ப்பா அப்படின்னு சொல்லி எத்தனை பணிகளை ஒரு பட்டியலிட்டிருக்காங்க, அது எத்தனை பணிகள்? பதினெட்டு பணிகள், ரைட். ஸோ அடுத்த கொஸ்டின் ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். இது துல்லியமான அளவுங்கிற தண்ணி புக்கில் இருக்குது, அவ்வளோதான், ரைட்டாங்க. புக்கில் இருக்கிறபடி இதை கேட்குறேன். தமிழ்நாட்டில் கிராம பஞ்சாயத்து எவ்வளவு, ஊராட்சி ஒன்றிய எவ்வளவு, மாவட்ட பஞ்சாயத்து எவ்வளவு? தமிழ்நாட்டில் மாவட்ட பஞ்சாயத்து எவ்வளவு, மாவட்ட பஞ்சாயத்து கூட இப்போ எண்ணிக்கை வந்து உங்களுக்கு வேறுபடும். பொதுவாக ஃபஸ்ட்டு இது கூட போடுங்க, கிராம பஞ்சாயத்தும் ஊராட்சி ஒன்றியும் போடுங்க. கிராம பஞ்சாயத்தும் ஊராட்சி ஒன்றியமும் சும்மா தோராயம்னாலும் தெரியணும்ல. இந்த துல்லியங்கிற பேரில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அப்டேட் வந்து இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் படி நம்ம படிச்சுக்கணும். இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் நடந்தனால கேட்டாங்க உங்களுக்கு. ஆனால் துல்லியங்கிறக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒழுங்காக தோராயமாக கூட சொல்ல தெரியாமல் போயிடுது. நம்ம ஊருக்கு தான் நமக்கு தெரியும். அதனால் வந்து தமிழ்நாட்டில் 12,620 12,000 சில்லரை ஞாபகம் வச்சுக்கணும். கிராம பஞ்சாயத்து 12,620 கிராம பஞ்சாயத்தும், 385 உள்ள ஊராட்சி ஒன்றியமும். ஊராட்சி ஒன்றியம், ஏன்னா ஒரு ஊராட்சிக்கு ஒரு ஒன்றியம் தான் வருவார், அந்த மாதிரி 385 ஊராட்சி ஒன்றியமும். இந்த இதை யாவும் வச்சுக்கணும், நீங்கள் தோராயமாக யாவும் வச்சுக்கணும், அப்போனா தான் கரெக்டாக இருக்கும். ரைட்டாக 12,000 சில்லற, 385 சில்லற, ரைட். அடுத்த கொஸ்டின், மாநகராட்சியில் நிலைக்குழு உருவாக்கப்பட்டு அதில் யார் இடம் பெறுவாங்க? மாநகராட்சியின் நிலைக்குழுவில், நிலைக்குழுன்னு ஒரு குழு இருக்குங்க, அதில் யார் யாரெல்லாம் இடம் பெறுவா? அந்த நிலைக்குழுவோட தலைவர் யாருன்னு போட்டுருங்க. மாநகராட்சி நிலைக்குழுவில் யார் யாரெல்லாம் இடம் பெறுவா? மொத்தம் 3 வகையில் இடம் பெறுவாங்க. அடுத்தது, அந்த நிலைக்குழுவின் தலைவர் யார்? அப்படி தலைவர்னு போட்டே போடுங்க, அதாவது தலைவர் தனியாக போடுங்க, யார் யார் இடம் பெறுவாங்கன்னு போடுங்க. வெயிட். ஸோ நிலைக்குழு யார் இருப்பனா, மேயர், துணை மேயர், வார்டு உறுப்பினர்கள், வார்டு மெம்பர்ஸ். ஸோ மேயர், துணை மேயர், வார்டு மெம்பர்ஸ் இவங்க எல்லாமே நிலைக்குழு இருப்பாங்க. நிலைக்குழுவுக்கு தலைவர்னு எடுத்துக்கிட்டால் மேயர் தான். நிலைக்குழுவோட தலைவர் யார் தான்? மேயர். அதை நம்ம மறந்துடவே கூடாது.
அடுத்த கொஸ்டின், அடுத்த கொஸ்டின் கேட்கலாமா? ஒவ்வொரு நகரமன்றத்திற்கும் ஒரு நிர்வாக அலுவலர் உள்ளார். அவரை யார் நியமனம் செய்வாங்க? மக்கள் தேர்ந்தெடுப்பாங்களா, அல்லது மாநில அரசாங்க நிர்வாகம் நியமனம் பண்ணுமா, இல்லை வார்டு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பாங்களா? ஒவ்வொரு நகர்மன்றத்திற்கும் ஒரு நிர்வாக அலுவலர் உள்ளார். அவரை மக்கள் தேர்ந்தெடுப்பாங்களா, வார்டு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பாங்களா, அல்லது மாநில அரசாங்கம் நிர்வாகம் நியமனம் செய்யுமா? ஸ்டேட் கவர்மெண்ட் தான், மாநில அரசாங்கம் தான் நிர்வாகம் செய்யும். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1992 சட்டத்தின்படி மாவட்ட திட்டக்குழுவில் மாவட்ட திட்டக்குழுவில் மொத்த உறுப்பினர்களை எத்தனை பங்குக்கு குறையாமல் இருத்தல் வேண்டும்? எத்தனைக்கு எத்தனைன்னு சொல்லுவாங்க பொதுவாக. இப்போ வந்து 2/3, 3/1, 5/5, சரி 5/4, இந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல. 1992 சட்டத்தின்படி மாவட்ட திட்டக்குழுன்னு ஒரு குழு இருக்குங்க, அந்த திட்டக்குழுவில் மொத்த உறுப்பினர்களில் எத்தனை பங்குக்கு குறையாமல் இருத்தல் வேண்டும்? ஓகே, 5/4, 5/4, இதெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கூடாது, ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும், ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அடுத்த கொஸ்டின் நகராட்சியோட நிலையில் வகை இனம் இ, அதாவது தேர்ட் ஸ்டேஜ், ஆஇன்னு மொத்தம் 3 இருக்குது. நகராட்சி நிலையில் வகை இனம் இ, அதாவது 3வது ஸ்டேஜில் 8000 மக்களுக்கு கீழே இருப்பாங்க. அது லட்சமா மக்க எத்தனாயிரமா அப்படின்னு மக்கள் தொகை 8000 கீழே இருப்பாங்க. வகை இனம் இ, தேர்ட் ஸ்டேஜ். ஓகே, 50000 கீழே. வகை இனம் இ தேர்ட் ஸ்டேஜ்னது 50000 கீழே, ரைட். அடுத்த கொஸ்டின், நகரசபைக்கு அரசாங்கம் எத்தனை உறுப்பினர்களை நியமிக்கலாம்? நகரசபைன்னு ஒரு சபை இருக்குது, நகரசபைக்கு எத்தனை உறுப்பினர்களை அரசாங்கம் நியமிக்கலாம்? கொஸ்டின் எல்லாம் மைனூட்டான கொஸ்டின்ப்பா, ஒவ்வொன்றும் மைனூட்டான கொஸ்டின், குழப்புற மாதிரி தான் இருக்கும். தெளிவாக படிச்சுக்கிட்டு இப்போ நான் கேட்குற கொஸ்டின்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருந்தா நீங்கள் கில்லாடி. நகரசபைக்கு அரசாங்கம் எத்தனை உறுப்பு நியமிக்கலாம்? மூன்று உறுப்பினர்கள் நியமிக்கலாம், ரைட். ரைட். ஓகே, அடுத்த கொஸ்டின், நகராட்சி தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேர்வு முடிவுகள் வெளியான எத்தனை நாட்களுக்குள் துணை ஆணையர் கூட்டத்தை கூட்டி துணைத்தலைவரையும் தலைவரையும் தேர்ந்தெடுக்கணும்? ஒரு எலெக்ஷன் நகராட்சி எலெக்ஷன் முடிஞ்சு எத்தனை ஹவு மெனி டேஸ்க்குள்ளே எத்தனை நாட்களுக்குள் துணை ஆணையர் கூட்டத்தை கூட்டி, யார் துணை ஆணையர் கூட்டத்தை கூட்டி தலைவர் துணைத்தலைவரை பதவி இது பண்ணுவாங்கள்ல, பதவி பிரமாணம் செஞ்சு எல்லாம் வழிவகை செய்யணும்ல, அது எத்தனை நாட்களுக்குள் தேர்வு முடிவுகள் வெளியான தேதியிலேருந்து? 14. ஸோ 14 எவ்வளவு? 14 14 நாட்களுக்குள், ரைட்டாக, ரைட். அடுத்து நகராட்சியோட மக்கள் தொகை, அந்த மக்கள் தொகையோட கிரேடு, ஸ்டார்டிங் டு எண்டு, இவ்வளவு ஆரம்பித்து இவ்வளவுக்குள்ள அப்படின்னு போட்டிருக்காங்க. இவ்வளோ 8000 மேலேயும் நகராட்சியில், 8000 மேலேயும் இவ்வளவு 100,000 கீழேயும் ஒரு ஸ்டேஜ் வச்சுருக்காங்க நகராட்சி, அது எவ்வளவு?
ஓகே, 15,000 டு 3 லேக், 15,000 டு 3 லேக், ரைட். 15,000 டு 3 லேக், 3 லட்சம், ரைட். பேரூராட்சிகளில் உறுப்பினருடைய எண்ணிக்கை எத்தனைக்கு குறையாமலும் எத்தனை விட மிகாமலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது. ஒரு பேரூராட்சி இருக்குல்ல, உங்கள் உங்கள் பேர் பேரூராட்சி தான் நீங்கள், உங்கள் ஊரில் எத்தனை எத்தனை பேருக்கு குறையாமலும், இத்தனை பேர் குறையாமல் இருக்கணும், அதே மாதிரி இத்தனை பேருக்கு மிகாமல் இருக்கணும் அப்படிங்கன்னா எவ்வளோ பேர் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ரைட், சூப்பர். 3க்கு குறையாமலும் 15க்கு விட அதிகமாகவும், 3க்கு குறையாமல் இருக்கணும், 15க்கு இதாக இருக்கணும், ரைட்டாங்க. இந்த கிராம சபை கூட்டங்கள் ஆண்டிற்கு 4 முறை, அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, அதில் ஆன்சர் போட வேணாம். அது எல்லாருக்கும் இந்த ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2ன்னு தெரியும். அந்த கொஸ்டின் கேட்கல. பேரூராட்சியோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள், அதுவும் தெரியும். அந்த கொஸ்டினும் கேட்கல. என்ன தான் கேட்பீங்க? 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நகர உள்ளாட்சி அமைப்புகள் எத்தனை அடுக்கு முறையை பரிந்துரைச்சிச்சு? 74வது அரசமைப்பு சட்டத்திருத்தத்தில் நகர உள்ளாட்சி அமைப்புகள் எத்தனை அடுக்கு முறை பரிந்துரைக்கப்பட்டது? ரைட், 3 அடுக்குமுறை. எத்தனை அடுக்கு முறை? 3 அடுக்குமுறை, ரைட்டாங்க. அடுத்த கொஸ்டின், 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1992ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டு அரசிதழில் வெளியிடப்பட்டது எந்த ஆண்டு, எந்த மாதம்? 74 அந்த சட்டத்திருத்தத்தை, 74 அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தை 1992ல் நிறைவேற்றப்பட்டது எல்லாருக்கும் தெரியும். அது எந்த ஆண்டு அரசிதழில் வெளியிட்டாங்க? எந்த ஆண்டு, எந்த மாதம்? அரசிதழில் வெளியிட்டது தான் நமக்கு கேள்வி. ஓகே, 1993, அதுக்கு அடுத்த வருஷம் 1993 ஜூன், 1993 ஜூன். ரைட், பஞ்சாப் நகராட்சி சட்டம் 1911 மாற்றப்பட்டு, நல்லா கேட்கணும், பஞ்சாப் நகராட்சி சட்டம் 1911 மாற்றப்பட்டு பஞ்சாப் நகராட்சிகள் மசோதா என்று கொண்டு வரப்பட்டது அது எந்த ஆண்டு? பஞ்சாப் நகராட்சி சட்டம்னா 1911, அதை பஞ்சாப் நகராட்சிகள் மசோதா அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்டாங்க, அது எந்த ஆண்டு? எந்த ஆண்டு 98. அடுத்த கொஸ்டின், தொழில் நகரங்களை என்னான்னு சொல்லுவாங்க? இப்போ நகரங்களை நகராட்சின்னு சொல்கிறீங்க, பெருநகரங்களை மாநகராட்சின்னு சொல்கிறீங்க, அப்போ தொழில் நகரங்களை என்னான்னு சொல்லுவீங்க? தொழில் நகரங்களை என்னன்னு சொல்லுவீங்க? நாங்கள் தான் புதிய தொழிற்சாலைகள் வந்து அமையும் எல்லாமே. நகரியங்கள், என்னது? நகரியங்கள், நகரியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, 2011ஆம் ஆண்டு கணக்கு, இப்போ 2011, 10 வருஷம் முன்னாடி கணக்கு இருக்கும்படி, ஏறத்தால எத்தனை கிராம பஞ்சாயத்துகள் உள்ளன உங்களுக்கு தெரியுமால? 2011 கணக்குப்படி ஏறத்தாழ எத்தனை கிராம பஞ்சாயத்துகள் உள்ளன? ரெண்டு லட்சத்தி ஐம்பதினாயிரம், ரைட்டாங்க. ரைட், அடுத்த கொஸ்டின், பஞ்சாயத்து ராஜ், பஞ்சாயத்து ராஜ் பொன்விழா ஆண்டு பண்டித ஜவஹர்லால் நேரு போய் ராஜஸ்தான் மாநில நகரில் போய் பஞ்சாயத்து ராஜுக்கு அடிக்கல் நாட்டினார்ல, அது எந்த வருஷம், எந்த தேதியில் அவர் அடிக்கல் நாட்டினது, எந்த தேதி? ஜவஹர்லால் நேரு நான் வந்து பொன்விழா ஆண்டு கூட கேட்கல, அவர் அடிக்கல் நாட்டினது, அவர் அடிக்கல் நாட்டினது எந்த ஆண்டு, என்ன தேதி?
அக்டோபர் 2, 1959 அக்டோபர் 2, 1959 சூப்பர். அக்டோபர் 2, 1959. அடுத்த கொஸ்டின், 73 சட்டத்திருத்தமும் 74வது சட்டத்திருத்தமும் இந்திய அரசியலமைப்பு பகுதியில் எந்த இரு பகுதியில் இணைச்சிச்சு, எந்த சட்டப்பிரிவுகள் வரை உள்ளது? இந்த 73, 74 சட்டத்திருத்தின்படி இந்திய அரசியலமைப்பு பகுதியில் ரெண்டு பகுதி வந்து இணைஞ்சிச்சு, ஒரு பகுதியில் வந்து ஒரு பகுதி இணைஞ்சிச்சு பார்த்தீங்களா தெரியும். பகுதி எந்த ரெண்டு பகுதி மொத்தம் 73, 74 படி, அது எந்த பகுதி, அது என்ன பகுதி இணைஞ்சிச்சு, எந்த விதி, ஸ்டார்டிங் விதி டு இந்த விதி வரைக்கும் இருக்குது, அந்த சட்ட பிரிவுகளும் அதையும் சொல்லிடுங்க. அந்த பகுதி அந்த விதிகள் சொல்லியிருங்கப்பா 73, 74 சட்டத்திருத்தின்படி. ஓகே, ஸோ 9, 9A, 9, 9A 243 to 243 இஜட்ஜி, 243 to 243 இஜட்ஜி. அடுத்த கொஸ்டின், 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என நடக்கெடுக்காங்க. 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பை ஒன்று ஏற்படுத்தணும்னு 73வது அரசமைப்பு சட்டத்திருத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட அரசமைப்பு சட்டப்பிரிவு என்ன? 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என 73வது அரசமைப்பு சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட அரசமைப்பு சட்டப்பிரிவு என்ன? ஒரு சட்டப்பிரிவு இருக்குது, சேர்க்கப்பட்ட அரசமைப்பு சட்டப்பிரிவு என்ன? டூ ஃபார்ட்டி த்ரீ பி. ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன், அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டானு மட்டும் சொல்லுங்கள். ராஜீவ்காந்தி அரசாங்கத்தால் 1989ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 63, 64வது சட்டத்திருத்தம் மிக முக்கியமான நிகழ்வாகும். ராஜீவ்காந்தி அரசாங்கத்தால் 1989ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 63, 64வது சட்டத்திருத்தம் மிக முக்கியமான நிகழ்வாகும். ஆனால் இது மாநிலங்களவையில் நிறைவேற்றப்படவில்லை. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்ட்? ரெண்டுமே கரெக்ட்னா ரெண்டும் கரெக்டும் போடுங்க. ராஜீவ்காந்தி அரசாங்கத்தால் 1989ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 63வது, 64வது சட்டத்திருத்தம் மிக முக்கியமான நிகழ்வு. இது மாநிலங்களவை, அதாவது ராஜ்யசபாவில் நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இது கரெக்டு, சூப்பர். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் 63, 64 சொல்லியிருப்பேன், அது தப்பு. 64, 65. ஏன்னா நீங்கள் 73, 74லேயே யாபகத்திலே இருப்பீங்க, அதனால் அது 63, 64 நினைக்கக்கூடாது. அது 64, 65 சட்டத்திருத்தம். 64, 65 வேறு, 73, 74 வேறு. உள்ளாட்சி அரசாங்களை வலுப்படுத்த அனுமந்தராவ், ஜிவே கிவி ராவ் குழு, எல்எம் சிங்வி குழு போன்ற பல குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டன எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை? சிஹெச் அனுமந்தராவ், ஜிகேவி ஜி எனது, ஜிவிகே ராவ் குழு, எல்எம் எனது, எல்எம் சிங்வி, இந்த குழுக்கள்லாம் வந்து ஏற்படுத்தப்பட்டன எந்த ஆண்டு டு எந்த ஆண்டு வரை? எழுபத்தெட்டுலேருந்து எண்பத்தாறு வரைக்கும் இது ரொம்ப முக்கியம். 78 to 86 வரை, ஏன்னா 1978 யார் ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணால் அது நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா இது ரொம்ப ஈஸியில். 1978 ஒருத்தர் வந்து
தனது பரிந்துரையை சமர்ப்பிச்சார். அது யார்? மாவட்ட பஞ்சாயத்து நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்றது. இந்த இவருடைய குழு 1977 தான் அமைச்சாங்க, 1978 சப்மிட் பண்ணாங்க. யாருடைய குழு? அசோக் மேத்தா குழு. ஏன்னா 77 தான் அவங்க குழு நியமித்தாங்க, 78 சப்மிட் பண்ணாங்க அசோக் மேத்தா குழு. அதுக்கப்புறம் தான் மிச்சவங்களோட குழு. அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1957 திட்ட வடிவமைப்பு குழு ஒன்றை யார் தலைமையில் மத்திய அரசாங்கம் அமைச்சிச்சு? 1957 திட்ட வடிவமைப்பு குழு ஒன்றை யார் தலைமையில் மத்திய அரசாங்கம் அமைச்சிச்சு? மத்திய அரசாங்கம் அமைச்சிச்சு. எல்லாமே இந்திய அரசாங்கம் தான், இந்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் ஒன்று தான். 77 அசோக் மேத்தா குழு, 57 பல்வந்த் ராய் மேத்தா குழு. அவ்வளோதான், 57 பல்வந்த் ராய் மேத்தா குழு. ரைட். அடுத்தது சமூக மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்டது எந்த ஆண்டு? ஏன்னா அதான் பேஸ் இயரே, ஸ்டார்டிங் இயரே. சமூக மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்டது எந்த ஆண்டு? சமூக மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்டது எந்த ஆண்டு? ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு. அடுத்த கொஸ்டின், அரசு கிராம பஞ்சாயத்துகளை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவைகள் சுயாட்சி அலகுகளாக பணிபுரிய வேண்டும், இந்த மாதிரி வேண்டும், இந்த மாதிரி செய்யுங்க, கிராம பஞ்சாயத்தில் ஒழுங்காக இருங்க, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஒரு செக்ஷன் போட்டாங்க. அது எந்த விதி? ஏன்னா அரசு வழிகாட்டு நெறிமுறைகளில் கிராம பஞ்சாயத்து ஏற்படுத்தணும், நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு விதி இருக்குது அரசு வழிகாட்டு நெறிமுறைகள். அது எந்த விதி? விதி 40. இந்தியாவுக்கான காந்திய அரசியலமைப்பு தொடர்பான ஒரு திட்ட வரைபடத்தை தயாரித்தார் யார்? சுதந்திர இந்தியாவுக்கான காந்திய அரசியலமைப்பு தொடர்பான ஒரு திட்ட வரைபடத்தை தயாரித்தார் யார்? காந்திய அரசியலமைப்பு தொடர்பான ஒரு திட்ட வரைபடத்தை தயாரித்தார். சர்மா நாராயணன். ஓகே, அடுத்த கொஸ்டின், 1926 தமிழ்நாட்டில் கிராம உள்ளாட்சி அமைப்புடைய எண்ணிக்கை 1926 எவ்வளவு எண்ணிக்கை இருந்துச்சு? 1937 எவ்வளோ எண்ணிக்கை அதிகரிச்சிச்சு? ரொம்ப துல்லியமாக போடவேனா, அந்த குத்துமதிப்பாக போடுங்க. என்றைக்குமே அதான் மொதல் அப்படி தாங்க படிக்கணும், குத்துமதிப்பாக தான் அதை அப்படி தான் படிக்கணும். சின்ன பிள்ளையில் கிரிக்கெட் விளையாடு, நான் கிரிக்கெட் விளையாடுவேன், பால் போடுவாங்க, ஒரு தடவை கடைசி நேரம் 3 ரன் தேவைப்பட்டுச்சு. அது பெட் மேட்ச். அப்போ 100 ரூபா, அப்போ 100 ரூபானா ஒரு 1000 ரூபாய்க்கு சமம், 100 ரூபானா 2004-05 அப்போ குத்துமதிப்பு. அந்த பாலை வந்து வந்தோடனே நான் மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தேன், கண்ணை மூடிதாண்டா அடிக்கன்னு நினச்சேன், கண்ணை திறந்து அடிக்கன்னு நினைக்கல, ஏன்னா பேட்டிங் பரவலாமல் தான் வரும். அந்த 3 ரன்னுக்கு நான் குத்துமதிப்பாக பின்னாடி சுற்றி விட்டேன் பாலு, பாலும் சுற்றி விட்டேன், பேட்டும் தூக்கி எறிஞ்சிட்டேன். அந்த பால் எங்கே வச்சு தெரில, பேட்டும் எங்கே வச்சு தெரில, நான் என்னான்ட்டு ஓடிக்கிட்டே இருக்கேன். ரவுண்டு 3 ரன் ஓடிட்டேன், ஓடிக்கிட்டே இருக்கேன், 3 ரன் ஓட்டேன், ஆனால் பேக்கில் போய் 4 போயிடுச்சு. அந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோம். என்னை அன்றைக்கி பார்த்தேன்னா உலகமே கொண்டாடிச்சுங்கிற மாதிரி இருந்துச்சு. குத்துமதிப்புக்கு அது ஒரு வேல்யூ இருக்குங்க, என்றைக்குமே மைண்டில் வச்சுக்காங்க. அந்த குத்துமதிப்பு நம்பிக்கையோடு செய்கிறானா, ஆனால் எக்ஸாமில் போய் அதுக்காக குத்துமதிப்பு அடிச்சுட்டு வந்துடக்கூடாது. ஆமாம், அது வேறு முக்கியம். ஓகே, ஸ்டோரிக்கு போயிட்டேன். என் ஸ்டோரி சொன்னால் பயங்கரமாக போயிட்டுருக்கோம், ஒரு நாள் வரேன். ஜென்ரல் லெவலில் வந்து நிறையா ஸ்டோரி சொல்கிறேன், ஆனால் நல்லதாக தான் இருக்கும், மோட்டிவேஷனாக தான் இருக்கும். அது நீங்கள் விருப்பப்பட்டால் சொல்லுங்கள், ஒரு நாள் நான் வரேன். ரைட்டாங்க. ஓகே, இப்போ எண்ணிக்கைக்கு வரேன். 1417 6250. 1400 சில்றங்க வெறும், அப்புறம் 6000 சில்றங்க, பயங்கரமாக இருக்குங்க. அவ்வளோதாங்க.
ஓகே. மற்றபடி வேறு போய் இந்த ராஜராஜ சோழன் காலத்தில் தான் வந்து உள்ளாட்சி அமைப்பு வந்துச்சு. ரிப்பன் எங்கள் அப்பன் ரிப்பன் பிரபு தான் 1882 தீர்மானத்தை முன்மொழிந்தார். கல்கத்தா மும்பை மெட்ராஸில் தான் இது இருந்துச்சு. அதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல், நம்ம கான்ஸ்டியூஷன் போகிறோம் இப்போ, நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேஸ்டு போக முடியாது. ரைட்டாங்க, ரைட். ஸோ இது 1400-1600 சொல்லிட்டீங்க. அடுத்து 1927 நீதிக்கட்சி உறுப்பினர்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கு எத்தனை பேர் தேர்ந்தெடுத்தாங்க? 1927 நீதிக்கட்சி உறுப்பினர்களில் மாவட்ட நிர்வாகத்துக்கு எத்தனை பேர் தேர்ந்தெடுத்தாங்க? ஐநூற்றி நாற்பத்தஞ்சு. ஓகே, அடுத்த கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். நிறைய இருக்கா? ஓகே, நான் ரெண்டு கொஸ்டின் கேட்குறேன். ரைட், மாற்ற ஒதுக்கப்பட்ட துறைகள் மாற்றப்பட்ட துறைகள் ரெண்டு துறைகள் இருந்துச்சு அப்போ இரட்டையாட்சி முறை மூலமாக. ஒதுக்கப்பட்ட துறை, மாற்றப்பட்ட துறை. அந்த ஒதுக்கப்பட்ட துறைக்கு யாருடைய வசம் இருந்துச்சு? தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள்கிட்ட இருந்துச்சா, ஆளுநர்கிட்ட இருந்துச்சா? ஒதுக்கப்பட்ட துறைங்கிறது ஆளுநர் வசம் இருந்துச்சா அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி வசமிடம் இருந்ததா? ஆளுநரா பிரதிநிதியா? ஒதுக்கப்பட்ட துறை, ஒதுக்கப்பட்ட துறை, மாற்றப்பட்ட துறை ரெண்டு இருக்கும் அதில். ஓகே, அவ்வளோதான் போதும். ரைட், ஓகே. ஆளுநர் வசம் தான் இருந்துச்சு. ஒதுக்கப்பட்ட துறையெலாம் எங்கே இருந்துச்சு? ஏன்னா காவல், சட்ட ஒழுங்கு, நிதி, இந்த மூணுமே ஆளுநர் வசம் இருந்துச்சு. ரைட்டாங்க, கல்வி மற்றும் பிற துறைகளை மாற்றப்பட்ட துறைகள், அதுதான் பிரதிநிதிகள் இருந்துச்சு. ஸோ ஓகே, ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ. ஸோ மிகப்பெரிய நன்றி எல்லாருக்கும். நாளைக்கு, நாளைக்கு கழிச்சு அடுத்தடுத்த படங்களை சந்திப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல்ப்பா, தேங்க்ஸ். ஸோ பூஸ்டாக, நல்ல நம்பிக்கையோட, நல்ல எனர்ஜெட்டிக்காக, எனக்கு தெரிஞ்ச லைவில் பாதி பேர் ஸ்கிப் ஆகி போயிருந்தாலும் போயிருப்பாங்க. நேரம் சொல்கிறேன், ஒரு 500-600 பேர் அட்டன் பண்ணுற இடத்துல ஒரு 100 பேர் வந்து ஸ்கிப் ஆகி போயிருப்பாங்க. அப்போ 100 பேர் ஸ்கிப் ஆகி போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்கவேன், அது ஒன்றும் செய்ய முடியாது. அது அவ்வளோதான், 100 பேர் ஸ்கிப் ஆகி போயிருந்தால் அது ஒன்றும் பண்ண முடியும். இப்படி கடைசி நேரம் வரைக்கும் எழுதி உன்னதமாக ஒரு வேலையை முடித்தா தான் சக்ஸஸ். நீங்கள் தான் சக்ஸஸ்ஃபுல் மேனு, ஸ்கிப்பான சக்ஸஸ்ஃபுல் மேன் இல்லை. முடிக்கணும், கடைசி வரைக்கும் முடிக்கணும். யார் ஒருவர் தொடங்கிய முதல் கடைசி வரைக்கும் முடிக்கிறாரோ அவர் தான் பெஸ்ட்டு. அது எந்த ஒரு மாற்றம் இல்லை. 1, 2, 3 சொன்னால் கூட 3-ஓட நிப்பாட்டாத, 10 வரைக்கும் சொல். ஏபிசிடி சொன்னால் டியோட நிப்பாட்டாத, இஜெட் வரைக்கும் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். ரைட்டா, தேங்க்யூ, தேங்க்யூ டுவால், தேங்க்யூ.